ஓய் தம்பி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நோ, மீனுக்காக இந்த டப்பு செட் பண்ணிரே ஓகே. சரி. செடி மீனுக்காக செடி வச்சிரே ஓகே. சரி. தண்ணியும் வச்சிரே மீனும் ஊட்டிரே ஓகே. சரி. இந்த பைப் என்ன செட் பண்ணி வச்சிரா? தம்பி, அது பார்த்த உடனே தெரியல எது செட் பண்ணிருக்கேன்ட்டு. நோ, நானும் அப்பத்திலிருந்து யோசிச்சு யோசிச்சு பாறேன், எனக்கு ஒன்னும் யோசனை வர மாட்டேங்குதுண்ணா. தம்பி, நம்ம வந்து பார்த்தனா மாடி மேலே செட் பண்ணியிருக்கோம் டப்பு, ஓகேவா? ஸோ வந்து திடீர்னு வந்து இந்த டைம் வந்து மழை டைமு, ஓகேவா? திடீர்னு வந்து மழை வந்ததுன்னா அப்போனா அவனா இதில் இருக்கிற செடியோ தண்ணியோ மீனோ வந்து வெளியே வந்துடும். அப்போ வந்து நம்ம மீன் போடும்போது பார்த்தோன்னா மீன் வேஸ்ட்டாக மீனும் செடியும் வந்து கீழே வந்து விழுந்து மீன் செத்து போடும். அதனால தான் வந்து பைப் வச்சிருக்கேன். அதுக்கு நீ வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சுக்கலாமண்ணா. தம்பி, நம்ம வீட்டில் வந்து இடம் இல்லை, ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மாடி மலை வந்து செட் பண்ணியிருக்கோம், சரியா? அதுக்கும் பைப்புக்குன்னா நான் சம்மந்தோம். இதுதான் கரெக்டான கேள்வி. இந்த பைப்பு ஏன் வச்சுருக்கேன்னா, சப்போஸ் இந்த மழை வருது, நான் வந்து மழைக்கு பயம் இல்லைப்போ, அதனால் வந்து தண்ணி ஊற்றி காட்டுறேன். சப்போஸ் மழை வருதுன்னு வச்சுக்க, அப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப, ஓகேவா? ரொம்ப போது பார்த்தோன்னா இந்த பைப்பு வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும். இது வந்து ஓவர் ஃப்ளோவாக வச்சுருக்கோம், ஓகேவா? இப்போனா ஒன்று அதில் வந்து செடியும் மீனும் வந்து இது வழியாக வராது, ஏன்னா வந்து இங்கே வந்து கொசு வலை கட்டியிருக்கோம், ஓகேவா? அப்போ வந்து இது வழியாக தண்ணி மட்டும்தான் வரும், மீன் வராது. அதனால வந்து நம்ம மீன் வந்து சேஃபாக இருக்கும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகனை சேனல்ல போடுங்க. தம்பி, நீ நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? நோ, நான் லைக் பண்ணிட்டேன். இதோ பாத்தியா, அவங்க பண்ணவே இல்லை. மறக்காம போயிட்டு பெல் ஐகனை ஆல்ல போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. பை பை.